நூறு பேருக்கு எதிரே வந்தோம் யார் பஞ்சம் பண்ணாது பசங்க காட்டுல சொல்ல மாட்டோம் நீங்க சொல்ல மாட்டோம் மந்திர போற நாங்க தான் சொல்லமான யாருக்கு தெரியாதா இப்படி ஊரி வெட்டுக்கு எதிரே உள்ள பண்டவர்கள் நாட்டில் வித்தலை உண்டானா இந்த மண்ணை பிரதிபாக என்ன செய்து ஏழு ரவள கண்ணி யாத்திரை போனா பாண்டவர் திரும்பி வரமாட்டாங்க நாடு நவைக்காயிரம் ஏழு ரவள கண்ணி யாத்திரை சென்ற பாண்டவர்கள் நாடு திரும்பி வந்ததே உண்டானா இந்த மண்ணை பிரதிபாக கேட்பார் என்ன செய்தனா ஆண்டவர்களை கொல்ல வேண்டும் அவர்களை உயிரோடு விடக் கூடாது என்ன செய்து வைத்தார் அவர்களுக்கு என்ன செய்தாங்க நெருப்புக்கு நற்பன சேகரித்து அறுக்கு நாள் மாளிகை கட்டி ஆண்டவரை வரி குந்தவரேரியோடு அந்த அரக்கு மாளிகை புலோசர மந்திரியை விட்டு எடுத்து நெருப்பு வச்சுட்டான் எப்படி அரக்கு மாளிகை நெருப்பு வச்ச ஆமா யாருமே இல்ல எல்லாம் குளுக்கோஸ் ஆயிட்டாங்க அவள்தான் சிம்மாசனம் எடுத்துதான் உண்ட அப்படின்னு ராஜ சிம்மாசனத்திற்கு எவ்வாறு நினைச்சேன் இது சிரிப்பு இல்லடா மந்திரி மாறே நான் மனதிலே என்ன நினைத்திருந்தேன் என் மனை கோட்டை எனது மண் கோட்டையாகி விட்டாளா மந்திரி நான் எதை மேல ஆசைப்பட்டோம் மன்ன ஆசை நிறைவேறுமா நான் எதற்காக வேப்பில நம் மன்னாச்சு நான் எதை யாழத்துல நம்ம இந்த உலகம் Thank you.
ஒருவனை ஆள வேண்டும் எனக்கு எதிரி என்பது இருக்கக்கூடாது என்று நான் மனதிலே எண்ணத்தை வைத்து நான் பாண்டவருக்கு துரோகம் செய்து பார்த்தேன். அதற்கு மறுக்கு தீ வைத்து பார்த்தேன். ஏன் இதற்கு பார்த்தேன்? இந்த முடியானது எனக்கு நிரந்தரமாக வேண்டும். இந்த அரசானது நானே ஆள வேண்டும் என்று மனதிலே எண்ணத்தை வைத்து பாண்டவரை கொல்லலாம் நினைத்தேன். ஆனா இந்த மண்ணை நான் எவ்வாறு நினைத்தவள் தெரியுமா? இந்த அவனை எல்லாம் நானே அந்த அரக்கு மாளிகையில ஒண்ணு கூட சாவுடா பையா சாகவில்லை. ஒரே ஒரு மணி நேரம் சாவ கூடாதா? செத்துன கூடாதா? செத்து மானாண்டுக்குனா? நீ செத்து மானாண்டுக்குவா? அந்த தர்மம் அந்த தர்ம அப்ப நிரந்தரமா சாவுறதா? எவனுமே வியாசம் காட்ட மாட்டான். நீ சாவரல எந்த வேஸ்டா? எவனை சாவடிக்கிற மாதிரி ஒரு வேஷம் வைக்கணும். அப்ப நிஜமாவே சாவடிக்க. இப்படி பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்று மனதில் எண்ணத்தை வைத்து இப்படி தீவனை செய்து நான் என்ன செய்து பாண்டவர்களை வெட்டவே உண்டானா? மண்ணால வருவர் என்று நயவஞ்சமாக நயவஞ்சமாக அசலாபுர வரவழைத்து என்ன செய்தேன் அவரே சொல்றேன். எனக்கே அந்த மாரி மனவார்த்தை எதனால? முதல்லயே பொண்ணு பார்க்க போன எனக்கு சுபதிரி என்னாச்சு போயிட்டா? இரண்டாவது யாரு யாரு பொண்ணு கேட்க போனோம்? யாருக்கு ஐயா சும்மா போனா பொண்ணு கேட்கக்கூடிய கிடையாது. தங்கு கோவரை போக வேண்டும். யாரு சாச்சாது என்ன மாதிரி பொண்ணு? ஆமா ஆமா மகள என்ன அவங்க பிள்ளை யாரு கேட்கறது போனோம்? யாருக்கு? என் பையனுக்கு. சாதாரணமான ஏழு லட்சம் ஒட்டகத்துல பொண்ணு போற பொண்ணு
பச்சை பொண்ணுடா பசு பொண்ணு போறாங்க. நாட்டில் அரசு என்ன போய் கிடைச்சு சும்மா போறான் கை வீசினேன் அப்படி என்று சொல்லி 7 லட்சம் ஒட்டகத்தில் பொண்ணு பொருள் எடுத்துட்டு யாருன்னா 7 லட்சத்தில் பொண்ணு போய் கொடுத்தா யாருன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. கூப்பிடு 60 வயசு கிளவும் 20 வயசு பொண்ணு கொடுத்துருவாங்க. என்ன செத்தா செத்து போய் கிளவும் பொண்ணு மிச்சம் அப்படி நீ போயிட்டா போன பொண்ணு கொடுத்துருவாங்க. போனவனே என்னாச்சு அந்த பொண்ணுல பச்சை பொண்ணுல பதிருக்குதுன்றான். ஓ மாமா எல்லாமே பதிரா போய் பால் கடையில போய் உழுந்துச்சாடா. போய் பாதி உளுந்து பசி உரம் வந்து பசி 60 வயசு என்ன சொல்றான் நான் வசலுக்கு மாதிரி நான் போற டப்பா பாபா அந்த டப்பா பெட்டியில போட்டு வச்சு கொடுத்தா போதும். பாண்டவர் பிறந்த இந்த பிள்ளைகள் யாரு யாரு